மஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். டிவி சீரியஸை நம்ம எல்லாருமே பார்க்குறோமோ இல்லையோ, அந்த பர்டிகுலர் சீரியலுக்கு என்ன ரேட்டிங் கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல நம்ம எல்லாருக்குமே ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அதே சமயம் சீரியல்ஸோட டிஆர் ரேட்டிங்கும் வார வாரம் கரெக்டாக ரிலீஸ் ஆயிருது. 39வது வாரத்துக்கான டிஆர் ரேட்டிங் வந்துருச்சு. இந்த ரேட்டிங்கில் எப்போ போல சன் டிவிக்கு விஜய் டிவிக்கு தான் மெஜாரிட்டியான டிஆர் ரேட்டிங் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு ஆடியன்ஸோட பெஸ்ட் சாய்ஸாக சன் டிவி விஜய் டிவி தான் இருக்கு. இந்த ரெண்டு சான்ஸுக்குமே அடுத்தடுத்து தான் ஜீ தமிழ் டிவி இருக்கு. இந்த 39வது வாரத்தில் விஜய் டிவிக்கு ரெண்டே ரெண்டு டைம் ஸ்லாட் மட்டும்தான் பிரைம் டைமில் கிடச்சிருக்கு. போன வாரம் மாதிரி இந்த முறையே ரெண்டு டைம் ஸ்லாட்டை மட்டும்தான் விஜய் டிவி பிடிச்சிருக்காங்க. பாண்டியஸ்டர் சீரியலில் ராஜாரணி சீசன் 2 மட்டும்தான் அந்தந்த டைம் ஸ்லாட்டை பிடிச்சிருக்கு. மற்றபடி விஜய் டிவியோட எந்த சீரியலுமே டைம் ஸ்லாட்டை பிடிக்கல. சன் டிவி தான் மெஜாரிட்டியான டைம் ஸ்லாட்டை இந்த முறை பிடிச்சிருக்கு. அதே சமயம் சன் டிவியில் பூயோனுக்கா சீரியலும் அன்பேவா சீரியலும் தான் இந்த முறை டைம் ஸ்லாட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல ஜீ தமிழ் டிவி சீரியல்ஸ்க்கு இந்த முறை 3வது இடம் தான் கிடைச்சிருக்கு. சன் டிவியோட மாஸ்டர் ஜாப் நிகழ்ச்சிக்கு 39வது வாரத்தில் 3+ தான் டிஆர் ரேட்டிங் கிடைச்சிருக்கு. சாட்டர்டே 3.83 டிஆர் ரேட்டிங்கும் சண்டே 3.65 டிஆர் ரேட்டிங் கிடைச்சிருக்கு. இதோட அவரேஜா 3.74 டிஆர் ரேட்டிங் தான் மாஸ்டர் ஜாப் நிகழ்ச்சிக்கு டோட்டலாகவே 39வது வாரத்தில் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஃபேமஸான சினிமா செலிபிரிட்டி இருந்துமே மாஸ்டர் ஜாப் நிகழ்ச்சிக்கு ரொம்ப கம்மியான டிஆர் ரேட்டிங் தான் கிடைச்சிட்ருக்கு. சர்வைவர் நிகழ்ச்சியோட டிஆர் ரேட்டிங் இன்னும் கிடைக்கல. கிடைச்சது அதை பற்றி கூடிய சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். இனி 39வது வாரத்துக்கான டிஆர் ரேட்டிங்கை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இந்த 39வது வாரத்தில் ரோஜா தான் மறுபடியும் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 10.73. சுந்தரி 2வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 10.35. வானதை போல 3வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 10.3. பாரதி கனமா 4வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 9.75. பாஜிஸ்டோஸ் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 9.70. பூவேவனுக்கா சீலும் கனனக்கண்ணி சீலும் ஒன்னா சேர்ந்து 6வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 9.14. பாக்கியலட்சுமி 7வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 8.61. ராஜாராணி சீசன் 2 8வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 8.20. அபிநான் சீரியல் 9வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 8.09. அன்பேவா 10வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 7.85. அபிநான் சீரியலோட ஒரு மணி நேரம் ஸ்பெஷல் எபிசோடுக்கு 11வது இடம் கிடைச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 6.17. தமிழ் சரசர் சீரியல் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 6.11. பாண்டவர்லாம் 13வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 5.31. சந்திரலேகா 14வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 5.08. சித்தி 2 15வது இடத்த பிடிச்சிருக்கு. இதனோட ரேட்டிங் 4.93. தொடர்ந்து இந்த 39வது வாரத்திலே ரோஜா சீரியல் தான் டிஆர்ல முதல் இடத்த பிடிச்சிருக்கு. 10.73 டிஆர் ரேட்டிங் தான் ரோஜா சீருக்கு இந்த முறை கிடைச்சிருக்கு. பட் 38வது வாரத்தை விட 39வது வாரத்தில் ரோஜா சீருக்கு ரேட்டிங் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. கண்டினியூவாக சில வாரமாக ரோஜா டீம் முதல் இடத்த மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுக்கடுத்ததாக ஓவரால் டிவி சீரியஸில் சுந்தரி 2வது இடத்த பிடிச்சிருக்கு. மற்ற எல்லா டிவி சீரியஸுமே கம்பேர் பண்ணும்போது சுந்தரி வேற லெவல் சீரியல். டிஆர்பிக்காக இல்லாமல் ஸ்டோரிக்காக சுந்தரியோட திரைக்கதையை அந்த சீரியல் டீம் கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த 2வது இடம் சுந்தரி டீமுக்கு கிடைச்சது அவங்களுக்கு கிடைச்ச பெரிய அங்கீகாரம். ஓவரால் டிவி சீரியஸில் சுந்தரி 2வது இடத்த பிடிச்சதுக்காக ஒட்டுமொத்த டீமே கேக் கொட்டி செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சன் டிவியை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு பிரைம் டைமை ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. விஜய் டிவியில் ரெண்டு சீரியல்ஸ் மட்டும்தான் இன்னமும் ஸ்டாண்டர்டான டிஆர் ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது பாண்டிஸ்டர் சீரியலும் பாரதி கனமா சீரியல் தான். இதில் பாண்டிஸ்டர் சீரியல் நெகட்டிவிட்டி இல்லாமலே வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதே சமயம் பாரதி கனமா டீமும் தன்னோட ஆடியன்ஸை லாஸ் ஆக விடாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. விஜய் டிவியை பொறுத்த வரைக்குமே ராஜாரணி சீசன் 2 பாண்டிஸ்டர் சீரியல் தான் டைம் ஸ்லாட்டை பிரைம் டைமில் பிடிச்சிருக்கு. இனி அடுத்தடுத்த வாரங்களில் 9 மணி டைம் ஸ்லாட்டை பாரதி கனமா சீரியல் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. டாப்ல இருந்த பாரதி கனமா இந்த முறை 4வது இடத்துக்கு வந்துருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் 7 மணியில் மெஜாரிட்டியான டிஆர் ரேட்டிங் சன் டிவி ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எப்போ போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.